ஹாலிடேஸ் பிரசன்ஸ் கலாட்டாஸ் ஜெயம் ரவி ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் பவர்ட் பை ஸ்கை ஃபிளெக்ஸ் மேட்ரிஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் த சென்னை சில்க்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் கிரவுன் பிளாசா சென்னை. ஜெயமோகன் அவர்கள் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு நம்ம கலாட்டாவுடைய இன்டர்வியூலயே கூட வந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில சிலைகளை வந்து பார்க்கும்போது அதை உன்னிப்பா கவனிக்கும் போது ஜெயம் ரவி அவர்களுடைய அந்த ஒரு தோற்றமும் அந்த சிலைகள்ல இருக்கிறதாக வந்து இதுக்கு மேல என்ன ஒரு பாராட்டு இதுக்கு மேல இருக்கவே முடியாது. அவருக்கு தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்டு இது ஒரு பிளெஸ்ஸிங் தான் எனக்கு வந்து. நான் தான் இதோ என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன், யாரோட பிளெஸ்ஸிங்காக இருக்கும் இப்படி இருக்குமா அப்படிலாம் யோசிச்சு பார்த்துட்டு ஃபைனலாக இது அவர் ராஜராஜேஸ்வரனோட பிளெஸ்ஸிங் இல்லைன்னா நான் இது பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா உங்களை நாங்கள் வந்து ராஜராஜ சோழனா பார்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான். அதான் இது பல பேர் எடுக்கணும்னு நினச்சது, பல ஜாம்பவான்கள் எடுக்கணும்னு நினச்சது. அது மணி சார் சொல்கிற மாதிரி எனக்காக விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொன்ன மாதிரி எனக்காக யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. அதுதான் சரி, அந்த பட்டம்னு வரும்போது அந்த இளம் புயலை வந்து ஏன் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க? இளம் புயல் ஜெயம் ரவி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஜெயம் ரவியை விட நல்ல பேர் என்னம்மா இருக்கு இந்த உலகத்தில்? வேற யாருக்காவது அந்த பேர் இருக்குன்னு நீங்க காமிச்சிருங்க, நான் அதையே ஓட்டுறேன். ஒரே ஜெயம் ரவி. சோ எங்களுக்கு இந்த இத்தனை டூர் வந்து நீங்க போனீங்கல்ல, அதுல ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள் ஆஃப் ஈச் வீச் ஆக்டர் ஓகேவா? சியான் விக்ரம் அவர்கள் கூட நடந்த ஒரு 12 ஃப்ரேம்ஸ்லயே இருப்பார் உங்களுக்கு தெரியும்ல, கட 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 இருப்பார். சோ அவர் பின்னாடி ஓட வேண்டியதா இருக்கும் நாங்க எல்லாரும். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, ஏய் ஒரே மாதிரி எடுத்து போர் அடிக்குது, ஒரு என்ட்ரியே மாசா ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே காக்பிட்டுக்குள்ளே ஏறிட்டு போயிட்டாரு பைலட் ரூமுக்கு. அதான் காக்பிட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு இந்த டோர் திறக்கணும், நான் வரணும் மாசா வெளியில். நாங்கள் எல்லாரும் மாசா வெளியில். சார் அப்படிலாம் முடியாது சார், அது வந்து ஏர் ஹோஸ்டஸ் தான் பண்ணணும். பரவாயில்ல, எந்த பட்டன் அமுக்கணும்னு மட்டும் எங்ககிட்ட சொல்லு போகிறோம். ஐயோ இவனுங்க விட மாட்டானுங்க போல இருக்கு அப்படின்னு அவர் விடவே இல்லை கடைசி வரைக்கும். அது திறக்கும் போது நம்ம இறங்குறோம் மாசாக போகிறோம் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபன் லவ்விங் பர்சன் அவர். ஸோ கரெக்டாக அந்த கதவை திறக்குது, அதெல்லாண்டாம் போது போய் எல்லோரும் மாசாக அப்படி போய் நிற்கிறோம். பைலட் எங்களை இப்படி பார்த்தாரு, இனிமேல் இந்த ஃப்ளைட்டில் ஏற்றவே மாட்டேன் அவங்கள அப்படின்னு. ஸோ அதனால ஹீஸ் ஆல்வேஸ் ஃபன். த்ரிஷா மேமை வந்து நீங்கள் பயங்கரமாக கலாய்க்கிறதாக வந்து மேமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. த்ரிஷா வந்து எப்படின்னா அவங்க வந்து
சர்ச் பார்க்கில் படித்தவங்க. ஸோ அவங்க பேசுகிற தமிழ் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, குந்தவை கூட குந்துவாய் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து பேசும்போது ஒரு வார்த்தை மட்டும் நாங்கள் சொல்லிகிட்டே மாற்ற, இது வரைக்கும் மாற்றலை, ஒரே தடவை சீரியஸாக சொல்லிட்டோம், சென்ட் தமிழ் அப்படின்னு. சென்ட் தமிழா, அது என்ன சென்ட் தமிழ்னா என்னன்னு யோசிச்சு நானும் கருத்து, என்னப்பா அது சென்ட் தமிழ், ஓ செந்தமிழா, ஓகே ஓகே, ஒரு கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லு அப்படின்னா, வாட் ஏதோ ஒன்று சொன்னேன் அது தமிழ் பற்றி, சென்ட் தமிழ் அப்படின்னாங்க, அது சென்ட் தமிழ் இல்லைம்மா, 50 சென்ட் 100 சென்ட் அதெல்லாம் இல்லை, செந்தமிழ் அப்படின்னா. அதுக்கப்புறம் திருத்திக்கிட்டாங்க. ஸோ அவங்கள உட்கார வச்சு கிளாஸ் எடுப்போம்னாங்க. ஆனால் பட் த்ரிஷா வந்து எவ்வளோ டெடிக்கேட்டட்னா, நியராக அவங்க டப்பிங் பேசிட்டாங்க, 80% நல்லா பேசிட்டாங்க அவங்க, அவங்க ஃபுல் படத்துக்கு டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் கார்த்தி அவர்களும் வந்து பண்ண ஒரு லூட்டித்தனத்தை இங்கே பதிவு பண்ணும்னா என்ன? ஐயோ, எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது? ஆஃப் கோர்ஸ். அப்படியா, சரி ஓகே. ஒத்துக்கலாம். கார்த்தி வந்து ஒரு படம் முடியும் போது ஒரு டவுட்டு வந்து அவர் கேட்பார் எப்போவுமே முடியும் போது, கார்த்தி மச்சி நம்ம படம் ஹிட் ஆகிடும்ல மச்சி? ஆமாம் மச்சி கண்டிப்பாக. ஆ ஆ, எவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிற அப்படின்னு, பெரிய ஹிட் ஆகும் மச்சி அப்படின்னா, எதுக்காக ஹிட் ஆகும்னு நினைக்கிற? அது நிறைய ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் இருக்காங்கல்ல மச்சி. அப்படியா, மணி சாருக்கு எப்படி பேர் வரும் இப்படியும் ஒரு கேள்வியாக கேட்டு, கார்த்தி படம் ஹிட் ஆகுமா? அதுதானப்பா, ஒரு நிமிஷம் இரு நான் சொல்கிறேன், உன்னை பார்க்க வராங்களோ என்ன பார்க்க வராங்களோ எனக்கு தெரியாதுப்பா, யானை குதிரையெல்லாம் படத்தில் இருக்குப்பா, அதை பார்க்க குழந்தைங்க வருவாங்கப்பா, குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவையும் கூட்டு வர போகிறாங்க, அவங்க வந்து தியேட்டர் நிறைய உள்ள ஃபேமிலிஸ் வந்தால் இதுக்கு மேலே என்னப்பா வேணும்? இப்படிலாம் நான் யோசிக்கலாம். சரி வரட்டும், யானை குதிரை பார்க்கவே வரட்டும். ஆனால் உங்களுக்குள்ளேயே உங்கள் கேங்குள்ளேயே லைட்டாக ஒரு இமோஷன் இருந்ததா? ஆஹா, இதுக்கடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஏர்போர்ட் வாசலில் வந்து ரோலிங் பண்ணுற சீன்ஸ்லாம் நடக்காதே, முடிவுக்கு வருதுன்ற ஒரு ஒரு எமோஷன் எல்லாருக்குமே தோணுச்சு. அது என்னன்னா, அந்த எமோஷன் டேமை ஓப்பன் பண்ணது நானாக ஆயிட்டேன் முதல்ல. வாட் ரியலி ஹேப்பன்? நிறைய பேர் நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்ல, சத்தியமாக தெரியல என்னென்னா, அந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு க்ரௌட் தான் அங்கே இருந்தாங்க, அவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்தப்பவே வந்து இவங்க இவங்க அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அளவுக்கு அந்த லவ்வை வந்து தெளிச்சு விட்டுட்டாங்க. நாங்கள் வரும்போதே அங்கேயே எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் மெல்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இன்னொரு ஊர், அது நம்ம சென்னை கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, இன்னொரு ஊருக்கு போகிறோம், அங்கே வந்து ஒரு அன்பு கிடைக்கிறதுன்றது வந்து, அதை கெஸ்ட்டை அப்படி வரவேற்பாங்க பெங்களூரில். அப்போவே நம்ம கொஞ்சம் அடக்கு அப்படின்னு போனோம், டேமை மூடு அப்படின்னு தான் போனோம். போன உடனே அங்கே இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க, நீங்கள்லாம் எவ்வளோ பாண்டிங், உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ட்ரிப்பு, எங்கெல்லாம் போனீங்க? நம்ம தான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிடுவோம்ல, அப்படியே போயிட்டு யோசிச்சு யோசிச்சு, ஐயோ ஐயோ இதுக்கப்புறம் மீட் பண்ண மாட்டோமான்னு நினச்சேன். டப்ப டப்பன் டேம் ஓப்பன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண முடியல. அப்புறம் அவங்க தான் அதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் வாங்கன்னு சொல்லி. அது அங்கேயுமே எங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இட் வாஸ் ஸோ இன்னசென்ட். ஓகேவா, நீங்கள் வந்து சார் கம் வி வில் கிவ் யூ ஒரு ஹக் அப்படின்னோடனே, சார் நீங்கள் கூட வந்து ஸ்டேஜ்லேருந்து ஒரு வெர்ச்சுவல் ஹக் தான் கொடுப்பீங்கன்னு நினச்சோம், ஒரு ஜம்ப் அடிச்சு. பெங்களூர் சிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஹக்கா, இந்த சென்னையில் இருக்க எங்களுக்கு கிடையாதா? இதுக்கு தான் நான் ஒரு ட்ரிபியூட் பாத்து ரசிச்சிடலாமா? கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதை அது சொல்லுங்க கேப்போம். மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,
காக்கா கருப்பு பேட்டா செருப்பு சார்பா இருடா புரியாது மாங்கா புளிக்கும் மாம்பழம் இனிக்கும் இதுதான் வாழ்க்கை மாறாது லவ் கடக்கா வச்சுக்க 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 லவ் போச்சா விட்டுடுடா லக்கு அடிச்சா அள்ளிக்க 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 லக்கு போச்சா தள்ளிக்கடா பெருமாறா. GT Holidays presents Galata's Jayam Ravi Fans Festival, powered by Skyflex Mattress, associate sponsors The Chennai Silks, Sri Kumaran Thangamaligai, hospitality partner Crown Plaza Chennai.